தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக சுகாதாரத்துறை துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்து லாக்டவுன் கடைகளை மீண்டும் முழு ஊரடங்கு சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி கடைகள் திறக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருள் என்பதை சற்று மாற்றம் செய்து இரண்டு மணி வரை கட்டாயமாக கடை திறப்பதற்கு அனுமதி வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கிறோம் ஹோட்டலோடு பேக்கரி பேக்கரியையும் ஹோட்டலோடு இணைத்து கொள்ள வேண்டும் அன்றாடி ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் இங்கு மருத்துவமனையில் சேரக்கூடியவர்கள் பிரெட்டு வாங்க வேண்டும் பண் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் பேக்கரி கடை என்பது மிக அவசியமாக இருக்கிறது அதேபோன்று கடைகள் அடைப்பு என்று சொன்னால் நாட்டு மருந்து கடை நாட்டு மருந்து கடைகளையும் அதிகாரிகள் அடைக்க சொல்லுகிறார்கள் ஆகவே அதையும் திறப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கு ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மருந்து நாட்டு மருந்தாக இருக்கிறது அதை கட்டாயமாக திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனித பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதேபோன்று ஊரடங்கு வேலையில் ஏற்கனவே காசோலைகள் அதிகமான காசோலைகள் கொடுக்கப்பட்டு அந்த பணங்கள் கட்ட முடியாத நிலையில் தவித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா பணத்தை ரொக்கமாக எடுத்து வங்கியிலே கட்ட முடியாது வியாபாரம் செய்த பணத்தை கணக்கில் காமித்து தான் வங்கியிலே பணம் செலுத்த முடியும் ஆகவே அந்த காசோலைகள் திரும்பி போகக்கூடிய நிலையில் இருக்கிறது அதற்கும் ஒரு சரியான தீர்வு அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரம் வலியுறுத்தி இருக்கிறது அதே போன்று தன் ஆர்வத்தோடு பல அமைப்புகள் வணிகர் சங்க அமைப்புகள் பல அமைப்புகள் அரசு இடத்தில் கொரோனா பேரிடர் காலத்திற்கு எங்களையும் உத்தியோகமாக செயல்படுத்துவதற்கு அனுமதித்தாருங்கள் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை கோடிட்டு இருக்கிறோம் இன்று அடங்கு என்பது சாவு எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் கட்டாயமாக இந்த கொரோனா தொற்றை வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஊரடங்கு அறிவித்திருக்கிறது இதற்கு வியாபாரிகளும் முழு பாதுகாப்பாக குறிப்பாக மளிகை காய்கறி வியாபாரிகள் தன் முடிந்த அளவிற்கு எவ்வளோ சீக்கிரமாக கடைகளை பூட்டி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அதற்கு நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் மிக அவசியம் கிருமிநாசினி மிக அவசியம் இடைவெளி கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகளுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது நாளை கேபினட் அமைச்சரை கூட்டம் நடைபெற இருக்கிறது முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள்